நம்ம கிட்ட இருந்து போன துரோகிகள் நம்ம கிட்ட இருந்து போய் போட்ட பிரிக்காம இருந்தா மீண்டும் மூன்றாவது முறை அம்மாவுடைய அரசுதான் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கு. மன்னார்குடி குரூப், கொல்லக்கார குரூப், அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமானவர்கள் கட்சியை பிரிச்சு உடைச்சு ஏதோ பண்ணி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு வருது. ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தலில் அதிமுக எப்பேற்பட்ட இயக்கம் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் இப்போது நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் நம்ம கிட்ட இந்த துரோகி போனது மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் இருக்கா, அவரு சட்டமன்றத்தில் பேசுறார். கருணாநிதி, எங்க அப்பா கருணாநிதியோட பக்தன்கிறார். அம்மா இருந்தா பேசுவாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அவரை இயக்கிறதே திமுக தான். இன்னைக்கு அவரை இயக்கிறதே திமுக தான். சட்டமன்றத்தில் புகழ்ந்து பேசுறார். பராசக்தி வசனம், மனோகர வசனம் படிப்பாரா அவங்க அப்பா? பெட்டிக்குள்ளேயே வச்சிருப்பாரா, அதை எடுத்து இவர் படிப்பாரா? அது ரைட்டு. மகன் ஒருத்தர் எம்பி ஆயிருக்கார், அவர் போய் சொல்றார் ஸ்டாலினை பார்த்துட்டு நல்லாட்சி நடத்துறீங்களா? அப்புறம் எப்படி நீங்க அண்ணாதிமுகன்னு சொல்லலாம்? தீய சக்தி கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் உருவான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. புரட்சி தலைவர் சொன்னார், கணக்கு கேட்டதால தலைவர் கட்சி விட்டு வெளியேற்றினார். அவர் நினைச்சார் இவர் இருந்தா நமக்கு இடைஞ்சல், இதோட போயிட்டா சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாருன்னு. அதெல்லாம் வழி இல்லை. அன்று உருவான யார சொன்னாரு உங்களுக்கு தெரியும். அப்படி துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பக்கம் போய் ஒரு பூந்துட்டான். அன்னைக்கு கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் போட்டு காமிச்சோம். இதே மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார், கொள்ளையடிக்கிறதுல, லஞ்சம் வாங்கறதுல, ஆள் கடத்துறதுல எல்லாத்துலயும் முதலிடத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரு, அண்ணனும் தம்பின்னு சொல்லி பேசினார். இன்னைக்கு அவங்கதான் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? டாஸ்மாக் சாராயம் 24/7 சொல்லி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மருத்துவமனையில போட்டிருப்பாங்க அவசர சிகிச்சை. அந்த மாதிரி இந்திய துணை கண்டத்தில் 24/7 என்று சொல்லி 24 மணி நேரமும் சாராய் விற்கின்ற ஒரே அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான். அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. சரக்கு இறக்கும் போதே இறக்குறான், இறக்கும் போதே சொல்றானா, இது வந்து கடைக்கு இது பாருக்கு. கடைக்குனா அக்கௌண்ட்ல வந்தது, பாருக்குனா இவங்களா காட்சி கொண்டு வந்தது. புரியுதா? இதை வாங்கி கொண்டு சரியா கொடுக்கறதுனாலதான், அது சரியால கொடுக்கறது அதை பாதி ஏமாத்திடுவானு, அது வேற சமாச்சாரம். சாராயம் 6 ஓடுகிறது தமிழகத்தில். அதற்கு எடுத்துக்காட்டுதான் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் மது அருந்துகின்ற ஒரு பழக்கத்துக்கு அடித்தளமிட்டதுதான் இந்த விடியாத திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு. தேர்தலுக்கு முன்னாடி கோவன் ஒருத்தர் இருந்தா, கோவனா அம்பேர், கோவனன், கோவன் தப்பு ஒண்ணு வச்சுக்கான், ஊரு ஊரா அடிச்சு அந்த நாய் எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல, இப்ப செத்துட்டான்னு நினைக்கிறேன். அன்னை எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது டாஸ்மாக மூடு மூடுனு அடிச்சான். இன்னைக்கு அந்த நாயெல்லாம் ஆளே காணா. நிறைய பேர் இருக்கிற என்ன இது மாதிரி, கூடங்குளத்துக்கு ஒருத்தன், ஸ்டெர்லைட்டுக்கு ஒருத்தன், திருமுருகன் காந்தி, அவ ஒரு பக்கம் எல்லா நாய் இருந்தது, எல்லா ஒருத்தனை கூட காணும். சாராய கடை மூடு மூடு நானுங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் விக்குது. அது மட்டுமல்ல, கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது. நான் போய் டிஜிபி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன், அப்ப சொன்ன நாக்குல என்னமோ ஒட்டுறாங்களாம் இல்லைன்னு. அவரா பேரை சொல்லிட்டாரு, இது என்னப்பா பேர், நாக்குல ஒட்டும், ஒரு ஸ்டாம் சைஸ் இருக்குமா, ஒட்டிக்கிட்டா 24 மணி நேரம் போதை இருக்கும். இதுதான் வெடி அரசு. இதுக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு முன்னோட்டம். அதுக்கு முன்னாடி ஆண்டவனா விட்டாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில. அதுக்கப்புறம் போக்குவரத்து மணலுப்பா, மணலை வச்சுதான் நம்மளை காலி பண்ணானுங்க. 11 மணிக்கு முதலமைச்சர் ஆவார், 11:05 நீங்க ஆத்துக்கு போங்க, எவனும் கேட்க மாட்டேன், கேட்டாவன் இருக்க மாட்டான். நானும் போய் அண்ணங்கிட்ட சொல்லி கிள்ளி எப்படியா அந்த மாட்டு வண்டியதான் விடலாம்னா அப்படின்னு சொல்லி, சென்ட்ரல்ல ஒரு கமிட்டி இருக்கு, சரி தமிழ்நாட்டு லெவல்ல சியா கமிட்டி. அந்த கமிட்டியில 4 இடங்களில மாட்டு வண்டிகள் மட்டும் உள்ளூர் தேவைகளுக்கு மணல் அல்லலாம் என்று ஒரு உத்தரவை பெற்று வந்த, இயந்திரங்களை பயன்படுத்த கூடாது, மாட்டு வண்டிக்கு ஆட்கள் மூலமாக அள்ளி போடணும்னு சொல்லி. இன்னைக்கு என்ன தெரியும் டெக்னிக்கலா, அதவே கொண்டு கொடுத்து மாடிபிகேஷன் பண்ணி
இயந்திரங்களை பயன்படுத்தி அல்லலாம் என்று சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள சுரண்டிடுவானு. எதுக்கு? லாரிக்கு கொள்ளையடிக்கிறது. நம்ம வாங்கி கொடுத்தோம், மாட்டு வண்டி கரை கீழே இருப்பாங்க நினைக்கிறேன், சைட் இல்லைங்க, எங்க இல்லை வாழைக்கான. நம்ம வாங்கி கொண்டு கொடுத்தது காமிச்சா இது பொய்யின்றான். சியா கமிட்டி ஆடுற அதுதான் மணல் இல்லுவதற்கு உத்தரவு, அதவே பொய்யின்னு சொல்லிட்டானு. 2 வருஷம் இல்லை, 2 வருஷத்துக்கு முடிச்சு அதவே மாடிபிகேஷன் பண்ணி இன்னைக்கு லாரியில் மணல் அல்வதற்கு உண்டான பணிக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குறிச்சு வச்சு குறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு நட்டது குறிச்சு வச்சு படிக்கிறதுக்கு பழக்கம் இல்லாமே போயிடுச்சு. அதனால நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரவக்குறிச்சி, அரவக்குறிச்சி பெயர் பெற்றது பூலாம்பழசு. பூலாம்பழசு சாவ சண்டை. நம்ம ஆட்சியில் இருக்கும் பொழுது பரிசியாக வருவாங்க, சாவ சண்டைக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அனுமதி பெற்று கொடுத்து 3 ஆண்டுகள் சாவ சண்டை சிறப்பாக நடந்தது. எப்படி தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்று சொல்லுகிறோமோ அதையும் பெற்றுக் கொடுத்தது நம்முடைய ஆட்சி தான், நம்முடைய அரசு தான். இன்னைக்கு பூலாம்பழச்சில் எல்லாம் செட்டு போட்டு கொட்டாய் போட்டு எல்லாம் ரெடி, கும்பல் கூடிருச்சு. பூலாம்பழச்சி சாவ சண்டை இல்லை. எவனாவது மந்திரி போய் பார்க்க முடியுமா? யாராவது நான் இருந்தேன்னா மந்திரி வரிசையா வீட்டுக்கு 200-300 பேர். இன்னைக்கு சாவ சண்டை குயில் குயில் சாவல்லாம், சாவ சண்டை வருதுன்னு போனாங்க, சாவ சண்டை முடிஞ்சு போச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, யாரும் இங்க இருக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? இங்க ஒரு 5-6 மந்திரி இருக்கிறான், இங்க ஒரு 5-6 மந்திரி இருக்கிறான். மண்ணுக்குன்னு ஒரு மந்திரி. நம்ம ஆட்சியில 1 லாரி மண் 1,500 ரூபா, இன்னைக்கு 6,000 ரூபா. எல்லா விலையும் ஏறிப்போச்சு. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு, சிமெண்ட் விலை, கம்பி விலை, மணல், மண் எல்லாம் ஏறிப்போச்சு. எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யாரு கேட்கறதுக்கெல்லாம் வழி இல்லை, கேட்க முடியாது, யாரை பார்க்கறது போய். அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல கொள்ளையடிக்கிறதுக்கும் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு செட்டில் பண்றதுக்கும் தான் வழி இருக்கு. அதனால சாராயம் என்பது 6 ஓடிக்கொண்டிருக்கிறது. 24x7 என்று சொல்லக்கூடிய வகையில டாஸ்மார்க்ல இறக்குறவனே சொல்றான், இது டாஸ்மார்க் சரக்கு, இது பார் சரக்கான் அப்படின்னு கேட்ட. பார் சரக்கு, பார் சரக்குன்னா இது வெளியில் வர்றது. 20-30 ரூபாய்க்கு வாங்கியாந்து 200 ரூபாய்க்கு விற்கிறான் பத்திரிகையில் நார். ஏன் தெரியுமா? திருவள்ளுவர் தினத்தன்று டாஸ்மார்க் கடைகளுக்கு விடுமுறை, டாஸ்மார்க் கடைக்கு விடுமுறை. ஆனால் சாராய மந்திரி இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் அதற்கு மட்டும் விதிவிலக்கு. அன்னைக்கு வித்து பேப்பர்ல போட்டேன், டிவியில போட்டேன், அதை பத்தி எல்லாம் அவங்க கவலையே போடுறது கிடையாது. அது மட்டுமல்ல,